மணிகண்டன் நயன் கடை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேடி வந்து என்ன பண்ணா, ஒரு செயின் ஏதோ பையன் வந்து செயினை எடுத்துகிட்டு போட்டு பக்கத்தில் இருக்கிற லேடி என்ன பண்ணாங்க, அவங்க தத்திட்டு வந்தாங்க. ஸோ தத்திட்டு வரும்போது எங்களை பிடிங்க பிடிங்கன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிடிக்க போகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் எல்லாம் அந்த மக்கள் எல்லாமே கூட போடணும். இப்போ ஸ்டாண்ட் என்ன பண்ணோன்னா எல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ஒழிஞ்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பார்த்துட்டு அப்போ கடைசியில் போய் ஒரு ஆள் போய் பிடிச்சோம். பிடிச்சிட்டு நான் போய் எடுத்து வந்து வச்சோம். அப்புறம் கூட ஒரு லேடி வரணும்னா, அவங்க லேடி என்னன்னா அவங்க வந்து ஏதோ பேர் சொல்லி அவங்க தம்பிங்களா அண்ணன் அதான் அன்னிங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் என்ன போனால் ஒரு நாலஞ்சு பேர் ஆட்ட சண்டை மொத்த பேர் பிடிச்சி அவங்க உட்கார வச்சு விசாரிச்சு எல்லாத்தையும் பாயில் செக் பண்ணி எங்கேருந்து வரணும். அவன் ஒரு இடமா சொன்னான், என்னென்ன இடம்னு சொன்னான். தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு ஏரியா பேர் ஏரியா பேர் ஒரு ஏரியாவாக சொன்னான், எந்த ஏரியான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் போனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் ஆட்ட நல்லா பிடிச்சி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சோடனே அப்புறம் நான் போனால் வச்சு ஆனால் அடிக்கணா பிடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் போலீஸ் வந்தோடனே பிடிச்சி விட்டுருவான் சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் வரணும்னா வந்து அவங்ககிட்ட விசாரிச்சு அவங்க என்ன போனால் அவங்ககிட்ட ஆண்டர் பண்ணோம். அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதி செயின் தான் இருந்தது, பாதி செயின் எங்கே ஒன்று தெரியல. அதுக்கப்புறம் தேடி பார்த்தோம் எல்லாரும் சேர்ந்து கிடைக்கல அந்த செயினும் பாக்கெட்லாம் செக் பண்ணால் அவனை எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டர் பண்ணி அமைச்சு அந்த அம்மா தெத்தினே விடுவேன். ஆமாம் அந்த அம்மா அந்த அம்மா தெத்தின்னு வந்து தான் அந்த அம்மா தான் மெயினாக சொன்னது, பிடிங்க 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 அவனை பிடிங்க பிடிங்கன்னு சொன்னோன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஓட ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு ஸ்டாண்ட் அண்ணா போய் ஆட்ட சண்டை கிட்ட தான் பிடிச்சோம் எல்லாம். ஆனால் ஸ்டாண்ட் அண்ணா போனோன்னு எல்லாருமே ஸ்டாண்ட் அண்ணாங்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம் பிடிச்சோம். எல்லாரும் சேர்ந்து மொத்த பேரும் எல்லாம் பிடிச்சோம். எவ்வளோ பேர் இருக்கீங்க? நான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேர்கிட்ட வந்தேன். ஆமாம் கண்டிப்பாக 20 பேர்கிட்ட வந்தோம். நான் பிடிச்சோம் அவங்கள ஒரு ரெண்டு அடிச்சாங்க. ஏன்னா எல்லாம் கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வந்தோன்னே பண்ணிக்கலாம். அதை ரொம்ப அடிக்கிறானா அதுக்கப்புறம் வந்தோன்னே போலீஸ் தான் இந்த பக்கம் வரதே கிடையாது வராங்களா இல்லையா? இல்லை வருவாங்க அங்கே வந்து அந்த அந்த டைம். ஆனால் எந்த நேரத்தில் வருவாங்க எந்த நேரத்தில் எடுத்துன்னு போகிறது எதிர்பார்க்க நேரத்தில் தான் இதெல்லாம் நடிக்கிறது. ஸோ போலீஸ்காரங்களாம் அந்த அந்த அளவுலாம் கிடையாது. ஆனால் அவங்களும் வந்து அவங்களோட டியூட்டிலாம் பார்க்குறாங்க. ஸோ வந்து எந்த நேரத்தில் எப்படி போகிறாங்கன்றது யாருக்கும் தெரியும். இப்போ எதோ எதார்த்தமாக இந்த டைமில் கூட நம்ம யார் போவோம் எந்த டைம் போகணும்னு தெரிய மாட்டோம். அவங்க வேலையை பார்த்து அவங்க போகிறாங்க. இப்போ அது எதார்த்தமாக நார்மலாக ஓடுதுங்க ஏதோ பசங்க ஓடுங்க சும்மா ஓடுதுங்க போகுதுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க கர்த்தனா தான் நம்மளுக்கு தெரியுது. ஓஹோ இவங்க திருடன் திருடன்றது நம்மளுக்கு தெரியுது. அவன் சைலண்ட் அண்டு போனவங்க நம்மளுக்கு தெரியாது. செயின் ஓடி வந்துருக்கிறான் ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக ஓடி வந்துருக்கிறான் தெத்தின்னு. அப்போ ஆட்டோ சேனல் நாங்கள் நின்று சொல்ல ஒரு குரல் கேட்டவொடனே விழுந்தவொடனா அவன் ஆப்போசிட்டில் ஓடாங்க. அப்போ அவங்க வந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா தூரத்துலேருந்து வந்துருக்கான் தெத்தின்னு. நான் கிட்ட நெருங்கிட்டேன். கிட்ட நெருங்கினோடனே அவங்க உள்ள கோட்டை சொல்லி நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சவொடனே எப்படி ஓடுறது தெரில சேர்ந்தவன் கீழே போயிட்டு ஒரு படிக்கட்டு கீழே போய் ஒழிஞ்சிக்கினான். ஒழிஞ்சவொடனே நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு வா வெளில சொல்லி பிடிச்சினேன். சட்டையை பிடிச்சி வலிச்சு வந்த வெளில வலிச்சு வந்து ரெண்டு அடி போட்டோடனே இந்த மாதிரி பசி கொடுமை தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு அப்படியே வலிச்சு வந்து போலீஸுக்கு ஹேண்டல் பண்ணேன். கூட யாராவது கூட லேடிஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கேட்டா மதினி அப்படின்னு சொல்லி என் பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன சாட்சின்னா உங்க பையன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அவன் அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேர் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுவா முடிச்சோடனே அதுக்கடுத்து ஸ்டேஷனுக்கு போலீஸ் வந்தோடனே அப்புறம் அங்கே போய் எதுவும் சொல்லிக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் பேசும்போது அவங்க கூட ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை இல்லை அவங்க செய்யலை. ஆனால் வந்து அவங்க கூட வந்துக்கிறாங்க. அவங்களும் ஆனால் அவங்களும் வந்து அச்சின் போஸ்ட்ல அவங்க வந்து அச்சின் போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இல்லை நீங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்க? அவங்க கேட்க சொல்ல இவங்க தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுருங்க விட்டுருங்க மன்னிச்சிங்க அப்படின்னு. நன்றி சொன்னாங்க. நடந்து வராங்க இப்போ நிறைய போலீஸ்லாம் இங்கே வருதா ரவுண்டு வருதா? ஏன்னா பட்ட பட்டாக நடந்துருக்குது போலீஸ் ரவுண்டு வருது. ரவுண்ட்ஸ் வந்துதான் இருக்குது. ஆனால் அந்த இந்த டைமிங் எப்போ நடக்கும் தெரியாது. அதெல்லாம் அந்த டைமிங்கு கரெக்டாக மாட்டேன். ஆட்டோ ஸ்டாண்ட் பேர் என்னன்னா உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பேர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஆட்டோ ஸ்டாண்ட்.